மற்றவங்க என்னதான் வந்து உமன் வந்து உமன் எம்பவர் ஆயிட்டாங்க உமன் எம்பவர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி வாயில சொல்றதுல வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களோட நீங்க போற்றப்படுற விதமே வந்து ஒழுங்கா இருக்கணும். இப்போதான் பெண்கள் வந்து படிப்படியா முன்னேறிட்டு வராங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. அண்ட் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒழுங்காக பயன்படுத்தி இப்போதான் கொஞ்சம் முன்னேறிட்டு வராங்க. ஆனால் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற விதமாக இப்போ அந்த பிரசிடென்ட் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே தண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நான் கருதுறேன். 33% கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம். யார் கொடுத்த அந்த நம்பர், அந்த சோக்கால் நம்பர் யார் கொடுத்த? ஒரு ஆண் தான் வந்து பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு தேவையான விஷயம் பெண்ணு தான் டிசைட் பண்ணும், அதை விட்டுட்டு ஆண் நான் யோசிச்சு இதுதான் தேவை ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதே அது ஒரு பெரிய தப்பு. லைக் இட்ஸ் நாட் அ பிளேஸ் டு பி புட் இன் தி கிச்சன் இட்செல்ஃப். We can do anything we want and we are allowed to do whatever we want. பெண்கள் வந்து ஆண்களோட சப்போர்ட்ல இருக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்காண்டியே பெண்கள் வந்து வீட்டு வேலை மட்டும் பார்த்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல, படிப்பு வந்து மெயினா பெண்களுக்கு தேவைப்படுது. அதுதான் வந்து women empowerment கூட. இது வந்து ஆண்களுக்கு போட்டி அப்படிங்கறது இல்ல. என்னதான் ஆண்களா இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு பெண்ணால் தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். சோ ஒரு பெண்ணை பத்தி இந்த மாதிரியான தரக்குறைவான விஷயங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது. பெண்கள் வந்து எவ்வளோதான் முன்னேறி வந்தாலும் எந்தெந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருந்தாலே அவங்க ரொம்ப தாழ்த்தப்படுறாங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மனப்பான்மையை ஒழிச்சு வரணும். ஏன்னா ஒரு சொசைட்டினா ரெண்டு பேரும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் வளர முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு நிறையா எல்லா இதுலேயுமே வந்துட்டு வின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் உமனாக தான் இருக்காங்க. அந்த காலத்தில் தான் அவர் சொன்னது கரெக்டாக வருமே தவிர இப்போது அந்த மாதிரி இருக்காது. ஏன் ஆம்பளைகளும் கிச்சனில் தான் இருக்காங்க, அவங்க அவங்க பொண்ணுங்களோட சமையல் சமைக்கிறாங்க. இப்போ பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஒலிம்பிக்ஸ்லேயே ஆம்பளைகள் ஆண்களோட அதிகமாக அவங்க மெடல் ஜெயிக்கிறாங்க. ஸோ இது பொண்ணுங்களுக்கு இதுதான் வேலை, பசங்களுக்கு இதுதான் வேலை, இது க்ரைட்டீரியா நம்ம யாருக்கும் செட் பண்ணது தகுதி இல்லை. பிரியா சேவல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் ஆர்மியில் இருக்காங்க. ப்ளஸ் அவங்க வந்துட்டு அவங்க கணவன் இறந்துட்டாங்க, அப்புறமா வந்துட்டு அவங்க அவங்களோட அந்த போஸ்டிங்காக இங்கே வந்திருக்காங்க, எவ்வளோ உழைச்சி வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு உமனுமே நம்ம நாட்டுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து நிறைய சொல்கிறோம், நம்ம வந்து படிச்சுட்டோ மாறிட்டோ நிறைய இப்போ ட்ரெண்ட்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறோம். ஏன்னா வந்து 50% ஈக்குவாலிட்டி வந்து விமனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட 50% ஈக்குவாலிட்டி விமனுக்கு எந்த ஒரு இதுலேயும் கிடைக்கவே மாட்டேருந்து. ஆம்பளைங்களாம் ஒரு இந்த இங்கே தான் இருக்கணும், அவங்க வந்து கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, அதுக்கப்புறம் ப்ரூம் ஸ்டிக் அதெல்லாம் தொடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் வந்து சில விஷயத்தில் வந்து அவங்களே நினச்சி தாழ்வாக நினச்சிக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு.